ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிங் பண்ண ஐபி அட்ரஸ் வந்து எக்ஸலில் வந்து எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னென்னா, உங்கள் நெட்ஒர்க்கில் வந்து ஒரு ஐபி அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து பிங் பண்ணுறீங்க, அது வந்து எந்த ஐபி அட்ரஸ் ஆனாலும் இருக்கலாம். பயோமெட்ரிக், சிசிடிவி, சர்வர், பிரிண்டர், ரவுட்டர், ஏதோ ஒரு ஐபி அட்ரஸ் வந்து உங்கள் சர்வரில் வந்து பிங் பண்ணுறப்ப அது வந்து டேட்டா லாஸ் ஆகிட்டுருக்கு. அதை வந்து எப்படி வந்து எக்ஸலில் வந்து சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சிம்பிளாக பார்க்க போகிறோம். அதுக்கு என்னோடய நெட்ஒர்க்கில் இருக்கிற ஒரு ஐபி அட்ரஸ் வந்து நான் கேமரா ஐபி அட்ரஸ் நான் போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து சர்ச்சில் போயிட்டு சிஎம்டி வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் வந்து பிங்க்குன்னு கொடுக்குறேன். பிங்க்குன்னு கொடுத்துட்டு அந்த கேமரோட ஐபி அட்ரஸ்ஸு நான் இதில் போடுறேன். வேறு ஒன்றுமே நான் பண்ணல. பிங்க்குன்னு கொடுத்துட்டு அந்த ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்றேன். சிம்பிள் தான், எப்பயும் போல் நீங்கள் பிங்க் பண்ணுவீங்களே, அவ்வளோதான். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா லாஸ் வந்து 6 MS இருக்குது. இதில் வந்து டேட்டா லாஸ் ஆகிட்டுருக்கு. இங்கே வந்து எனக்கு 1 MS மட்டும்தான் வரணும். அப்போ தான் வந்து நெட்ஒர்க் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இதை வந்து எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த கமாண்டு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். நார்மலாக இங்கே வந்து நீங்கள் பிங்க் போட்டீங்கல்ல, அதே மாதிரி தான் பிங்க்குன்னு கொடுக்குறீங்க. இதனோட ஐபி அட்ரஸ் இருக்குல்ல, 205.192.182.172.205, அதே தான் இங்கேயும் போட்டிருக்கேன். இதில் ஜஸ்ட்டு ஒரு 3 கமாண்ட் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸ்பேஸ் கொடுத்துட்டு ரெண்டு ஏரோ மறுபடியும் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். நான் வந்து சி ட்ரைவில் வந்து சேவ் பண்ணணும், அதனால் சின்னு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து டியில் சேவ் பண்ண வச்சிங்கன்னா இதை எடுத்துகிட்டு டின்னு போட்டிங்கன்னா அது வந்து டியில் போய் சேவ் ஆயிரும். நான் வந்து சீனே கொடுத்துட்றேன், அவ்வளோதான். இந்த ஐபி அட்ரஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும், வேறு ஒன்றுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. இது வந்து எக்ஸலில் சேவ் பண்ணுறதுக்கான கமெண்ட். ஜஸ்ட் இதை நான் வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் வந்து பேஸ்ட் கொடுத்துட்றேன். இப்போ எங்கே வந்து சேவ் ஆகுதுங்கிறத லைவாகவே பார்க்கலாம். திஸ் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்து சி ட்ரைவ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து என்டர் கொடுத்த உடனே சி ட்ரைவில் இங்கே வந்து சேவ் ஆயிடுச்சு. இப்போ இதை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். எஸ் கொடுத்துருங்க. இப்போ பாரு, நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டில் பிங் பண்ண ஐபி அட்ரஸ் அப்படியே வந்து எக்ஸலில் வந்து இங்கே எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். உங்கள் நெட்ஒர்க்கில் வந்துட்டு ப்ராப்ளம் வர்றப்போ இந்த மாதிரி நீங்கள் ஸ்னாப்ஷாட்டை எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.